ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய கடைசி, இன்றைக்கி நம்ம இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அப்கமிங் டெஸ்ட் சீரீஸ் பற்றி கொஞ்சம் ஸ்டேட்ஸ் அண்ட் ப்ரிவியூ பார்க்க போகிறோம். த்ரில்லிங் T20 சீரீஸில் வின் ஆனதுக்கப்புறம் டீம் இந்தியா இப்போ கொஞ்சம் சீரியஸ் பிஸ்னஸில் இறங்கியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தோரில் நடக்க போது டீம் இந்தியாவோட ஸ்கிப்பர் விராட் கோலி மறுபடியும் டீமுக்கு ரிட்டர்ன் ஆகிறார். ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் பங்களாதேஷ்க்கு இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். போன T20 சீரீஸில் இந்தியா யங் கன்ஸ் வச்சு ட்ரை பண்ணாங்க. இப்போது டெஸ்ட்டுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ் லைக் சேத்தேஸ்வர் பூஜாரா, மயங்க் அகர்வால், அஜன்கே ரஹானே டீமில் ரிட்டர்ன் ஆகிறாங்க. விக்கெட் கீப்பிங்கில் ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக விருத்தமான் சாஹாக் தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிள் லெவன்ஸ் இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், சேத்தேஸ்வர் பூஜாரா, விராட் கோலி, அஜன்கே ரஹானே, விருத்தமான் சாஹா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, முகமது சமி, உமேஷ் யாதவ் மற்றும் இஷாந்த் சர்மா. அதே பங்களாதேஷ்க்கு சதமன் இஸ்லாம், இம்ருல் காயஸ், லிண்டன் தாஸ், மாமின் அல்ஹக், முஸ்ஃபிகர் ரஹீம், முகமதுல்லா, மொசதீம் ஹுசேன், மெஹந்தின் ஹுசேன் மிராஜ், தைசூல் இஸ்லாம், ஆலமின் ஹுசேன் மற்றும் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆடுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷ் டீமில் தமீம் இக்பால் அண்ட் சகிபுல் ஹாசன் இல்லாதனால டீம் இஸ் லேகிங் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணுங்க. முஸ்ஃபிகுர் ரஹீம் ஷார்ட்டர் ஃபார்மெட் மட்டும்தான் கீப்பிங் பண்ணுறனால லிண்டன் தாஸ் தான் பங்களாதேஷ்க்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்: ரவிச்சந்திரன் அஸ்வின் இஸ் பேக் இன் ஃபார்ம். நம்ம அது சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லேயே பார்த்துட்டோம். 3 மேட்சில் 15 விக்கெட் எடுத்து பெஸ்ட்டு எக்கனாமி ஹோல்டராக இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, ஃபாஸ்டஸ்ட் டு ரீச் 350 விக்கெட்ஸ் எடுத்து முத்தைய முரளிதரன் ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணார். அஸ்வின் லாஸ்ட்டாக இண்டோரில் விளையாடும் போது ஒரே மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்து கலக்குனாருங்க. அதே தான் இந்த மேட்ச்லையும் எதிர்பார்க்குறோம். பங்களாதேஷ்க்கு முஸ்ஃபிகுர் ரஹீம் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சேவியர். அவருக்கு இந்தியாக்கு அகேன்ஸ்டாக லாங்கர் ஃபார்மெட்டில் நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ரஹீம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 7 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அதில் அவர் மொத்தமாக 337 ரன்ஸ் அடிச்சு இருக்காரு, விச் இன்க்ளூட்ஸ் 200 அண்ட் ஆவரேஜ் ஆஃப் 55. முஸ்ஃபிகுர் ரஹீம் டெஸ்ட்டில் விக்கெட் கீப்பிங்கை விட்டதுக்கு காரணமே பேட்டிங்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணும் தாங்க. ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவர் பிக்கெஸ்ட் த்ரெட்டாக வருவார்னு எதிர்பார்க்குறோம். பங்களாதேஷ் இயர் 2000 அவங்களோட டெஸ்ட் டெபியூ பண்ணாங்க அகேன்ஸ்ட் இந்தியா தான். ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் 9 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் 7 மேட்சஸ் இந்தியா வின் பண்ணியிருக்கு, 2 மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ஸோ பங்களாதேஷ் ரொம்ப கீனாக இருப்பாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும்னு. இந்தியன் சைடு இந்தூரில் செம ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. விராட் கோலி லாஸ்ட்டாக அங்கே ஆடும் போது டபுள் செஞ்சுரி அடித்தார். அண்ட் அங்கே டெபியூ பண்ண அஜன்கே ரஹானே 185 ரன்ஸ் அடித்தார். ஸோ இந்தியாவுக்கு இந்த ஒரு கேம் ஃபேவராக தான் முடியுங்க. ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா 240 பாயிண்ட்ஸ் எடுத்து மற்ற டீமோட ரொம்பவே அதிகமாக முன்னாடி இருக்காங்க. அதே பங்களாதேஷ்க்கு இது மொதல் கேம் மட்டும் இல்லைங்க. பங்களாதேஷ் 2019 இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட ஜெயிக்கல. நியூசிலாந்து கிட்ட தோல்வி, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் சாயில்லேயே பங்களாதேஷை தோக்கடிச்சு சாதனை படித்தாங்க. அதே இந்தியா கண்டினியூஸாகவே வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நம்பர் 1 ரேங்கிங்கை தக்க வச்சுருக்காங்க. லாஸ்ட் சீரீஸில் சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சக்கப்புறம் இந்தியா 11 சீரீஸ் கண்டினியூஸாக ஜெயிச்ச ரெக்கார்டு வச்சுருக்காங்க. இந்தியா ஹோம் கிரவுண்டில் பயங்கரமான டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா இந்த சீரீஸ்லேயும் ஃபுல் ஃபயர் அப்போட வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். மேட்ச் ப்ரெடிக்ஷன்: இந்தூர் பிச் பேட்டிங்க்கு நல்ல பிச். ஸோ ரோஹித் சர்மா இப்போ இருக்கிற ஃபார்மில் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம். இந்தியன் பவுலர்ஸ் ஆர் ஈகர்லி லப்பிங் தேர் ஃபார்ம்ஸ் டு வாஷ் அவுட் த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட் ஆஃப் பங்களாதேஷ்னு தான் சொல்லணுங்க. ஆல் த பெஸ்ட் டீம் இந்தியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.